போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம்னா பதினாறாவது நாள் கவுன்சிலிங் ஜேஎனோட பதினாறாவது நாள் கவுன்சிலிங் முழுமையான தகவல் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளா கவராம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க, இடையில வந்து ஸ்கிப் பண்ணீங்க உங்களுக்கு வந்து புரியாம போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். யூடியூப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வரதுன்னு சொல்லியிருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல வந்து இப்போ ஜாயின் பண்ணிச்சிட்டிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் வந்து அதுலேயும் அப்டேட் ஆகும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 184 செகண்ட் ஃபேஸ்க்கு நம்ம பண்ணிட்டாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜென்ரல் உமனை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் வந்து முழுமையாக கிடையாது. ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60ல 2 வேகன்சி ஃபில்லாகி 58 அவைலபிள் ஆகுது. ஜென்ரல் எக்ஸரிஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் 68ல 1 ஃபில்லாகி 67 அவைலபிள் ஆகுது. ஜென்ரல் பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 வேகன்சி இன்னும் யாருமே எடுக்கவில்லை. ஜென்ரலில் ஜென்ரல் டி பொறுத்த வரைக்கும் 11ல 1 ஃபில்லாகி 10 அவைலபிள் ஆகுது. ஜென்ரலில் ஜென்ரல் ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சியில் 5 ஃபில்லாகி 1 வேகன்சி அவைலபிள் ஆகுது. அதேமாதிரி ஜென்ரல் உமன் பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் 5 வேகன்சி இன்னும் யாருமே எடுக்கவில்லை. ஜென்ரல் உமன் டீப் பொறுத்த வரைக்கும் 16ல 1 ஃபில்லாகி 5 அவைலபிள் ஆகுது. ஜென்ரல் உமன் ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் 4ல 2 ஃபில்லாகி 2 வேகன்சி அவைலபிள் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கேட்டகரி ஜென்ரல். ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எம் கேட்டகரியில் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி இல்லை, அதாவது உமனும் ஜென்ரலும் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் 7ல 1 ஃபில்லாகி 6 வேகன்சி அவைலபிள் ஆகுது. எக்ஸர்விஸ்மென்ட் பிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி யாருமே எடுக்கல. ஜென்ரல் உல்டா ஓகேங்களா, அதுவும் வந்து யாருமே எடுக்கல. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கட்டி பிசி ஜென்ரல். பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் உமனும் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி ஃபில்லாக இருக்குது ஓகேங்களா, 41ல 1 ஃபில்லாகி 40 அவைலபிள் ஆகுது. எக்ஸர்விஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் 78 வேகன்சி யாருமே எடுக்கவில்லை. பிசி ஜென்ரல் பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் 32ல 1 ஃபில்லாகி 31 அவைலபிள் ஆகுது. பிசி ஜென்ரல் டீப் பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி யாருமே எடுக்கவில்லை ஓகேங்களா. ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி முடிஞ்சு ஓகேங்களா, பிசி ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் வந்து முடிஞ்சுது. அதேமாதிரி உமன் டீப் பிசியை பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி அப்படியே இருக்குது. அதேமாதிரி பிசி உமன் ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆர்த்தோ முடிஞ்சு, உமன் ஆர்த்தோவில் 4ல 2 போய் 2 வேகன்சி அவைலபிள் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிசியில் ஜென்ரல் பிஎஸ்எம் கேட்டகரி, இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் சரி, எக்ஸரிஸ்எம் பிஎஸ்டிஎம் சரி, ஜென்ரல் முட்டை உமன் முட்டை இன்னும் யாருமே எடுக்கல ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிசி முஸ்லீம் ஜென்ரல். பிசி முஸ்லீம் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 88 வேகன்சியில் 43 ஃபில்லாகி 45 அவைலபிள் ஆகுது. அதேமாதிரி பிசி முஸ்லீம் உமனை பொறுத்த வரைக்கும் 44ல 9 ஃபில்லாகி 35 அவைலபிள் ஆகுது. அதே தவிர டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸரிஸ்மென்ட் ஜென்ரல் டீப்பு ஜென்ரல் ஆர்த்தோ இதெல்லாமே பிசி முஸ்லீம் இன்னும் ஃபில் ஆகலை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கேட்டகரி வந்து பிசி முஸ்லீம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கேட்டகரி 36ல 5 ஃபில்லாகி 21 அவைலபிள் ஆகுது. கேர்ள்ஸ் வந்து இன்னும் யாருமே வந்து உமன்ஸில் பிஎஸ்டிஎம்ல பிசி முஸ்லீம் எடுக்கல ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. எக்ஸரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸரிஸ்மென்ட் ஜென்ரல் பிளைண்ட் ஜென்ரல் டிப்பு இதெல்லாம் எதுவுமே எடுக்கல. உமன் ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி மட்டும் போய் 14 அவைலபிள் ஆகுது. உமன் பிளைண்டை பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி இன்னும் யாருமே வந்து எடுக்கல. அதேமாதிரி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து முடிஞ்சு ஓகேங்களா. எஸ்சி பிஎஸ்டிஎம் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு. உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் 49ல 43 ஃபில்லாகி 6 வேகன்சி அவைலபிள் வேகன்சியாக இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் எடுக்கல. டெஸ்ட் டூட பிஎஸ்டிஎம் சரி, எக்ஸரிஸ்மென்ட் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் முல்டா உமன் முல்டா இதெல்லாமே எஸ்சி கேட்டகரியில் யாருமே வந்து இன்னும் இது வரைக்கும் எடுக்கல. அதேமாதிரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸரிஸ்மென்ட் ஜென்ரல் பிளைண்ட் ஜென்ரல் டிப்பு இந்த கேட்டகரின்னு யாருமே வந்து இன்னும் எம்பிசி கேட்டகரியில் எடுக்கல. ஜென்ரல் ஆர்த்தோ எம்பிசியோட 14 8 வேகன்சி ஃபில்லாகி 8 வேகன்சி அவைலபிள் ஆகுது. அதேமாதிரி எம்பிசி உமன் பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி யாருமே எடுக்கல. எம்பிசி உமன் ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் 4 1 ஃபில்லாகி 3 வேகன்சி அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எம்பிசியில் பிஎஸ்டிஎம் கேட்டகரிலையும் ஜென்ரல் உமன் முடிஞ்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் சரி, எக்ஸரிஸ்மென்ட் பிஎஸ்டிஎம் சரி, ஜென்ரல் முல்டா உமன் முல்டா இது யாருமே இன்னும் வந்து 1 வேகன்சி கூட யாருமே எடுக்கல. எஸ்டி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 22ல 1 ஃபில்லாகி 19 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்டி உமன் பொறுத்த வரைக்கும் 7ல 1 ஃபில்லாகி 6 வேகன்சி அவைலபிள் ஆகுது. அதே தவிர வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ்மென்ட் ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் எஸ்சியில் ஃபில் ஆகல. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 18ல 1 ஃபில்லாகி 17 அவைலபிள் ஆகுது. மற்ற எதுவுமே வந்து எஸ்டியில் ஃபில் ஆகல. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எஸ்சிஏ. எஸ்சிஏ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 90ல 59 ஃபில்லாகி 31 அவைலபிள் வேகன்சியாக இருக்குது. எஸ்சிஏ உமன் பொறுத்த வரைக்கும் 25ல 8 ஃபில்லாகி 17 அவைலபிள் ஆகுது. அதே தவிர வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸரிஸ்மென்ட் ஜென்ரல் பிளைண்டு உமன் ஆர்த்தோ வந்து இன்னும் வந்து யாருமே எடுக்கல. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேட்டகரி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் கேட்டகரி பொறுத்தது ஜென்ரலில் 22ல 10 ஃபில்லாகி 12 வேகன்சி அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 19ல 7 ஃபில்லாகி 12 வேகன்சி அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் சரி, எஸ்சிஏ எக்ஸரிஸ்மென்ட் பிஎஸ்டிஎம் சரி, இன்னும் யாருமே வந்து எடுக்கல. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆன வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4867 வேகன்சி இது வரைக்கும் ஃபில்லாயிருக்கு. 16 நாள் வந்து கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு இது வரைக்கும் ஓகேங்களா. பேலன்ஸ் ரிமைனிங் வேகன்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1140 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இன்னைக்கு டேல எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னா 38 வேகன்சி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்குங்களா. வெறும் 38 வேகன்சி மட்டும்தான் இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து 184 செகண்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க, அது நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் வேகன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கிறவங்களை கூப்பிடுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வேகன்சிஸ் நிரப்ப போகிறதா அப்படின்னு ஒரு தகவல் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு. அதனுடைய வீடியோவும் நான் கொடுத்து கீழே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடுபடுறது கபிலன் அகாடமி. நன்றி.